வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் பூரி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப நல்ல டேஸ்டா நல்ல சாஃப்ட்டான பூரிஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் யூ ஆல் டு பெர்ஃபெக்ட்லி சேனல். இது செய்யிறதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கப் போன்லெஸ் சிக்கனை வேக வச்சு அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு இப்படி பிரிச்சு விட்டுக்கோங்க சின்ன சின்ன பீசஸா. இதையும் இப்போ பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து எடுத்துக்கோங்க. இதில் இப்போ 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மாவை பிசைஞ்சு எடுக்க போகிறோம். பூரிக்கு மாவை பிசைஞ்சு எடுக்கிற மாதிரியே இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பூரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சோன்னு கையில் எடுத்து இது ஒரு சின்ன பாலாக உருட்டிக்கோங்க. இதை மாவில் லைட்டாக பரட்டி எடுத்துட்டு இந்த பூரியை நல்ல மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிக்க ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பூரியை இதில் பொரித்து எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ரொம்ப அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லா பூரியுமே சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். நம்ம சுவையான சிக்கன் பூரி ரெடி ஆயிடுச்சு. இது சிக்கன் கிரேவி சன்னா கிரேவி கூட ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நம்ம பூரி எல்லாம் ரொம்ப நல்ல சாஃப்டாக வெளியே நல்ல கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.